வணக்கம் மாணவர்களே, மகிழ்வோடு கற்போம். பகுதி இரண்டுல நாம மெய்யெழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இங் இஞ்ச் இன் இந்த் அப்புறம் இம் இன் இந்த ஆறு மெய்யெழுத்துக்களும் வரக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை இப்ப செய்யலாமா? முதல் பயிற்சி, உரிய படத்தை இணைப்போம். இணைக்கலாம். இங்கு குரங்கு, இஞ்ச் ஊஞ்சல், இன் நண்டு, இந்த் பந்து, இம் மேகம், இன் மான். இந்த மாதிரி இவற்றின் பெயர்களை சொல்லிக்கொண்டே எழுத்தோடு இணைச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி, இங்கே உள்ள பொருட்களின் பெயர்களை கீழே எழுதி இருக்காங்க. நாம புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்துக்கள் இல்லையா? அந்த மெய்யெழுத்துக்களை அடிக்கோடிட்டுக்கலாம். இப்ப சரியான மெய்யெழுத்தோடு இணைக்கலாமா? பாருங்க, இன் இங்கு அடிக்கோடிட்ட உடனே கண்டுபிடிக்கிறது எளிமையா இருக்கு பாருங்களேன். இஞ்ச் இன் இம் இந்த் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே நினைச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி, எழுதும் முறை அறிவேன். இதோ சிவப்பு கலர் புள்ளி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல உங்க வலது கை ஆள்காட்டி விரலை வைத்து இந்த அம்புக்குறி செல்லும் திசையிலேயே நீங்க உங்க விரலை கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே இந்த எழுத்தை எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த எழுத்தை எழுதி மேல புள்ளியும் வைக்கணும், அப்பதானே மெய்யெழுத்து. இங்கு இதே மாதிரி பல முறை மேல மேல எழுதி பழகுங்க. இஞ்ச் இங்க பாருங்க, மூன்று தடவை சுழி வரணும். இன் அடுத்து இந்த எழுத்து இந்த் இம் இங்க ரெண்டு தடவை சுழிச்சிருப்பாங்க. இன் எழுதி பழகலாமா? ஓகே. அடுத்து எழுத்தோவியம். நாம இப்ப படிச்சோம் இல்லையா, அந்த மெய்யெழுத்துக்களை சரியாக கண்டுபிடித்து வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்த பயிற்சி, எழுதி பழகுவேன். உங்க பென்சிலை வச்சு இதோ இருக்குது இல்லையா, இந்த புள்ளிகளை சரியாக இணைச்சிங்கன்னா நாம புத்தகத்துல எப்படி எழுதணும் இந்த எழுத்துக்களை அப்படிங்கறத நீங்க படிச்சுக்கலாம். இந்த ஆறு மெய்யெழுத்துக்களையும் எழுதி பழகிக்கோங்க. அடுத்த பயிற்சி, கோட்டோவியம். இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய படங்களை நாம் என்ன செய்யணும், இங்க வரையணும். எவையெல்லாம் வரும் அப்படின்னு டீச்சர் சொல்லட்டுமா? இங்கு இந்த எழுத்துக்கு நீங்க என்ன படம் வரையணும்னா குரங்கு. அடுத்து இம் இந்த எழுத்துக்கு காகம் படம் வரையணும். அடுத்து இன் நண்டு படம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்க வரைஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த எழுத்து இந்த் இங்க வர வேண்டிய படம் பந்து. இஞ்ச் மஞ்சள், இன் மான் வரைஞ்சுக்கலாமா? கடைசி பயிற்சி, நிரப்புவேன். இந்த சொற்களை சொல்லி பார்த்தோம்னா விடுபட்ட மெய்யெழுத்து எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, சங்கு இங்கு, மரம் இம், கண் இன். இந்த விடுபட்ட எழுத்துக்களை எழுதி நிரப்பிக்கலாமா? முந்திரி இந்த், மஞ்சள் இஞ்ச், காளான் இன் எழுதிக்கோங்க. நன்றி மாணவர்களே.